ஹலோ, வெல்கம் டு குக் வித் மீனா. இன்றைக்கி நம்ம கிச்சனில் கோயம்புத்தூரில் ஸ்பெஷலாக நல்லா டேஸ்ட்டாக எல்லோரும் பண்ணுற அரிசி பருப்பு தான் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த கப்பில் 2 கப்பு அரிசி எடுத்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கழுவி ஊற வச்சுருக்கேன். 3/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்து கழுவி ஊற வச்சுருக்கேன். ரெண்டும் ஒரு 10-15 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சாச்சு. குக்கர் காஞ்சிருச்சு. இது கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் பாருங்கள், ஒரே ஒரு பட்டை, 1 கிராம்பு, கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். பட்டை, கிராம்பு இதெல்லாம் ஒன்றே ஒன்று போடுங்க. நிறைய போட்டிங்கன்னா பிரியாணி டேஸ்ட் ஆகிடும். இல்லைப்போ கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஜீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். 4 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ரெண்டு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், நல்லா 1 கையளவு சின்ன வெங்காயம் கழுவி உரித்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அரிசி பருப்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் தாங்க டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சுங்க. இதுக்கு 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தேவையானலாம் உப்பு போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும் ஒரு 2 நிமிஷம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழையை கட் பண்ணி போட்டுக்கலாம். தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். காரத்துக்கு வந்து பச்சை மிளகாய் மட்டும்தான் போடணும், வேறு மசாலாலாம் போடக்கூடாது. இந்த 1 கப் அரிசிக்கு 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த காரம் போதும் எங்களுக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த 2 மிளகாய் கூட சேர்த்து போட்டுக்கலாம். இந்த 2 கப் அரிசிக்கு தண்ணி அளவு கரெக்டாக வைக்கணுங்க. 2, 3 கரெக்டாக 4 கப் தண்ணி வைக்கணும். 4 கப் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ அரிசியை போட்டுக்கலாங்க. அரிசி கொஞ்சம் ஊறினா தான் நல்லாயிருக்கும், சாதம் சாஃப்டாக. இது ரொம்ப ஈஸியாக பண்ணுற ஒரு டிஷ், இது சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. பருப்பை போட்டுக்கலாம்.
எல்லாமே போட்டாச்சு. கடைசியாக தேங்காய் துருவின தேங்காய் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தானுங்க. போட்டு மூடியை போட்டு மூடி விட்டுருலாம். ரெண்டு விசில் வந்தால் போதும். சாதம் வேகட்டும். அரிசி பருப்பு ஒரு பக்கம் குக்கரில் வேகுதுங்க. அதுக்கு சைடிஷ் வந்து கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேப்சிகம் இதெல்லாம் போட்டு ஒரு பொரியல் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமாங்க. ஸ்டவ்வில் கடாயை வச்சு காஞ்சிருச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினா போதும். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு பாருங்கள். இல்லை ஒரே ஒரு பூண்டு ஒன்று தட்டி போட்டுக்கலாம். வாசனைக்காக நல்லாயிருக்கும். ஒரு தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. மீடியமில் வச்சு ஒரு நிமிஷம் வதங்கட்டும். நல்லா வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு. சாம்பார் பொடி பாருங்க, ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். வெங்காயம் தக்காளியோடய போட்டு ஒரு பரட்டி பரட்டிக்கலாம். இப்போ இதில் இந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டுக்கலாம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தண்ணியில் தாங்க கட் பண்ணி போடணும், இல்லைன்னா கருப்பாயிடும். தண்ணியில் போடவும் பாருங்கள், அப்படியே கலர் மாறாமல் அப்படியே இருக்குது. ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம். சின்ன சின்ன கத்திரிக்காயை 4 கத்திரிக்காய், 2 உருளைக்கிழங்கு, 1 கேப்சிகம் போட்டிருக்கேன். அரிசி 2 கப் போட்டிருக்கேன். எங்களுக்கு
அஞ்சு ஆறு பேருக்கு தேவையான அளவு போட்டிருக்கேன் நான். அஞ்சு பேர் தாராளமாக சாப்பிடலாம். லேசாக தண்ணி தெளித்து மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, கேப்சிகம் நல்லா சூப்பராக வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக தேங்காய் போட்டு ஒரு கரட்டு கரட்டிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அரிசியும் பருப்பும் ரெடி ஆகிடுச்சு. பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாதம் எப்படி வெந்திருக்குன்னு திறந்து பார்ப்போம். சாதத்தை திறந்து பார்க்கலாம். சூப்பரான பருப்பு சாதம், அரிசி பருப்பு. நல்லா டேஸ்டாக இருக்குங்க. பிரியாணி மாதிரியே பல பலன்னு வந்திருக்கு பாருங்கள், உதிரி உதிரியாக. நல்லா அடியில் பிடிக்காமல் நல்லா கரெக்டாக வந்திருக்கு. சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்களுக்கும் டெய்லி குழம்பு, சாம்பார், குருமா இப்படியெல்லாம் செஞ்சு செஞ்சு போர் அடித்து போச்சுன்னா இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அப்பளம் தொட்டுக்கலாம், வடகம் பொரிச்சுக்கலாம். நல்லா கார சாரமாக உருளைக்கிழங்கு வறுத்துக்கலாம். என்ன வேணால் தொட்டு சாப்பிட்டுக்கலாம். வேறு பாத்திரத்துக்கு மாற்றி காமிக்கிறேன். இந்த அரிசியும் பருப்புக்கும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்குலாம் போட்டு பொரியல் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. அது இல்லாமல் இந்த சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு நல்லா அப்படி கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் இந்த புளி தண்ணிங்க ஒரு சின்ன நெல்லிக்கை அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் வடிகட்டி. பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சரிங்களா, இது ஒரு சைடிஷ்ங்க. சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, புளித்தண்ணி. இதுக்கு பேரே புளித்தண்ணின்னு சொல்லுவாங்க. இதுவும் சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் பச்சையாக தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு பாருங்கள். சூப்பரான ஒரு அரிசியும் பருப்பும், ஒரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், ஒரு புளித்தண்ணி. நல்லா சூப்பரான சாப்பாடு. குளிருக்கு சுட சுட சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.